ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ்க்காக ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக நான் ஒரு 10-15 பூண்டு எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 கால் பாகம் கேபேஜ் எடுத்திருக்கேன், முட்டைக்கோஸ், ஒரே 1 குடம் மிளகாய், 2 கேரட். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து நான் சில்லியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு, அதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அண்ட் சில்லி சிக்கனையும் நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸை வந்து 50% குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 1 கடாய் வச்சுருக்கேன். இனி இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் தாளித்து விட்டுறலாம். அதுக்காக நான் 1-2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றியிருக்கேன். இதில் 3 எக் வந்து நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 3 எக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதே பேனில் இன்னும் 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மணம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கட் பண்ண பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேம் வந்து ஹையிலேயே இருக்கட்டும், சிம் பண்ணாதீங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி அரிசியிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால் இந்த காய் கலவை சேர்த்துக்கோங்க, பத்தலைனா மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சில்லி சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்த முட்டை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேக வச்செடுத்த அரிசி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூனுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு பெப்பர், நீங்கள் ஒயிட் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய், தேங்க்யூ, டேக் கேர்.